அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி லட்சிய விதைகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தினம் ஒரு துறை அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் வீடியோவில் என்ன டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற போக்குவரத்து துறை டிபார்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் நேச்சர் எப்படி, பணியிடம் எங்கெங்கே போடுவாங்க, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எத்தனை, ட்ரைனிங் என்னென்ன ட்ரைனிங், சேலரி, ப்ரொமோஷன் எந்த அளவுக்கு வரும், சொந்த ஊர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, வேலைப்பாடு அதிகமாக குறைவா, சாட்டர்டே சண்டே லீவா, மென்ஸாக உமன்ஸ் கேட்டதா, குரூப் ஒன் குரூப் டூ படிக்க முடியுமா, டைமிங் எவ்வளோ ஆகுது, சீனியாரிட்டி ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர், இது பற்றியே ஃபுல் டீட்டெயில்டாகவே இந்த வீடியோவை சொல்ல போகிறோம். ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஓகே, இதோடைய ஜாப் நேச்சர் அப்படிங்கிற அந்த பணி என்னவாக இருக்கும் அப்படின்னா, லைசன்ஸ், அதாவது பார்த்திங்க அப்படின்னா டூ வீலர் ஃபோர் வீலர் இதோடைய லைசன்ஸ் கொடுக்குறதுல ஒரு முக்கியமான பங்காற்றுவது என்ன அப்படின்னா, இந்த போக்குவரத்து துறை தான். இவங்க தான் வந்து அந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூவாக ஒரு வாகனம் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எஃப்சி பண்ணுறது, ஆர்சி புக்கு கொடுக்கறது, இது எல்லாமே இஷ்யூ பண்ணுறதும் இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற, இப்போ வாகனங்களில் புகையினால் ஒரு மாசு ஏற்படுது, அதை வந்து அதை வந்து அளவீடு பண்ணி பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுலேயும் முக்கியமான பங்காற்றுது. அதே போலவே புதிய பேருந்து, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழித்தடங்களில் ஒரு புதுசாக ஒரு பேருந்து வாங்குகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அதை அந்த வழித்தடத்தில் செல்வதற்கான அனுமதியை கொடுப்பதிலும் ஒரு முக்கியமான பங்காற்றுது. டிரைவிங் ஸ்கூல்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைசன்ஸ் போடணும் அப்படின்னா டிரைவிங் ஸ்கூலில் சேருவோம். அந்த டிரைவிங் ஸ்கூல்ஸை நடத்துறதுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அனுமதி கொடுக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ரெனியூவல், இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் என்ன ஆகும் அப்படின்னா காலாவதி ஆகும், அதற்கான ரெனியூவல் பண்ணுறது ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ லாரி இதையும் ரெனியூவல் பண்ணுறதுலையும் ஒரு முக்கியமான பங்காற்றுது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் பஸ் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழைய பஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலகட்டங்கள் வரைக்கும் அதை பயன்படுத்துவாங்க, திரும்பவும் அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இவங்க செக் பண்ணுவாங்க. அதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அது உறுதித்தன்மையோடு தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னா பஸ் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லாரி, வேனு, காரு இதோடைய இன்சூரன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதிலும் ஒரு முக்கியமான பங்காற்றுவது இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜேஏவா ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான ஒர்க்காக என்ன இருக்கும் அப்படின்னா சேலரி பில்டு, எஸ்ஆர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ப்ளஸ் மேலே நம்ம பார்த்தது இதாக தான் இந்த ஒர்க்ஸ் தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கான பணியிடங்கள் எங்கே போடுவாங்க இந்த ஜாப்பை எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸில் தான் போடுவாங்க. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா டிப்போவில் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அப்படி இல்லை, ஆர்டிஓ ஆஃபீஸ் தான். டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எத்தனை அப்படின்னா பேப்பர் வந்து நாலு பேப்பர் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணணும். அதே போலவே ட்ரைனிங் வந்து பவானிசாகர் ட்ரைனிங், முதல்ல ட்ரைனிங் வந்து எங்கே போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பவானிசாகரில் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ப்ளஸ் வந்து ஒரு சிக்ஸ் பேப்பர் இருக்குது, அதையும் நீங்கள் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணால் உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரொமோஷன் வரும். டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் இம்பார்ட்டன்ட், அதையும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரொமோஷன் வரும். ஓகே, அடுத்து சேலரி, ஜேஏவாவோ டைப்பிஸ்டாவோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ சேலரி வரும் அப்படின்னா ஒரு 25,000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கைக்கு வரும். சப்போஸ் செனோ டைப்பிஸ்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 26,000 அதற்கு மேலேயே உங்களுக்கான சேலரி வரும். ஓகேங்களா? டிஏ வந்து ஒரு 42% இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்து ப்ரொமோஷன் எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஜேஏவா டைப்பிஸ்டாக செனோ டைப்பிஸ்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 4 to 5 இயர்ஸில் என்ன ஆயிட முடியும் அப்படின்னா அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த கேட்டருக்கு வந்துட முடியும், குரூப் 2A கேட்ரு. ஓகேங்களா? இந்த ஜேஏவா நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பவானிசாகர் ட்ரைனிங்கும் முடிக்கணும், டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதே டைப்பிஸ்ட்டு செனோ டைப்பிஸ்ட் அப்படின்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணால் போதும், பவானிசாகர் ட்ரைனிங் வந்து அசிஸ்டன்ட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணணும் வேண்டியது மாதிரி வரும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட்லேருந்து ஒரு 10 வருடத்துக்கு மேலே, ஒரு 10 to 15 வருடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த வருடங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சூப்பரிண்டென்ட் அப்படிங்கிற அந்த கேட்டருக்கு வர முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரிண்டென்ட்லேருந்து ஒரு ஏழு வருடங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு வர முடியும். ஓகே, இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டாகவும் போடுறாங்க. டிஎன்பிசியில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டாக போடுறாங்க, அதன் மூலிமாவும் டைரெக்டாக உள்ளே வர்றாங்க. அடுத்து ஒரு 4 to 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன வர முடியும் அப்படின்னா பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த கேட்டருக்கு வர முடியும். அதுக்கடுத்து ப்ரொமோஷன் என்ன அப்படின்னா ரீஜினல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர். ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நீங்கள் ஜேஏவாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ரிட்டையர்மெண்ட்ஸ் வருஷத்துக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன ஆயிட முடியும் அப்படின்னா ஆர்டிஓ ஆயிட முடியும். ஓகேங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் லேட் ஆகிறதுக்கு காரணம் என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டில் நடப்பதுனாலதே. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5:1
இந்த அஞ்சு அஞ்சு ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபைவ் இது வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுக்குறாங்க. ஒரு போஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜேஏ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ரேஷியோவில் கொடுக்கறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஜேஏவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ப்ரொமோஷன் டிலே ஆகுது. ஓகே, மக்கள் தொடர்பு அதிகம் உள்ள துறை வந்து இந்த துறை. சொந்த ஊரில் பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்க அப்படின்னா மிக மிக குறைவு. ஓகேங்களா, வேலைப்பழு எப்படிங்க சார் இருக்குது அப்படின்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜேஏவா அசிஸ்டண்ட்டாலாம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான வேலைப்பழு என்னவாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். இதே சூப்பரண்டன்ட் அந்த மாதிரி நீங்கள் ஹையர் பதவிக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேலைப்பழு கொஞ்சம் லிபலாக தான் இருக்கும். என்னென்னா நீங்கள் வேலை வாங்குற இடத்துல இருப்பீங்க, அதனால் வேலை செய்வதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஓகேங்களா, இதே போலவே பார்த்திங்க அப்படின்னா சிட்டியில் போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான வேலைப்பழு வந்து அதிகமாக இருக்கும். இதே ரூரலில் போடுறாங்க அப்படின்னா ஒரு நார்மலாக இருக்கும். சேட்டர்டே சண்டே லீவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சண்டே மேக்ஸிமம் லீவ் தான், எந்த மாற்றமும் இல்லை. சேட்டர்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேன் டியூட்டிஸ் போடுவாங்க. ஓகேங்களா, ரொட்டேஷன் பேசிஸில் டேன் டியூட்டிஸ் போடுவாங்க. அப்போ நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மென்ஸ் ஆர் உமன்ஸ் இரண்டு பேருக்குமே இது ஏற்றத்துறை தான். குரூப் ஒன் குரூப் டூ படிப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன ரீசன் அப்படின்னா வேலைப்பழு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்பொழுது கொஞ்சம் சிரமம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் படிக்கலாம். அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 10 AM டு 5:45 PM அந்த ரேஞ்சு தான் ஆஃபீஸ் டைமிங். ஆனால் இந்த டைமிங்கில் வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். என்ன ரீசன் அப்படின்னா ஒர்க் இருக்கிறதுனால நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 6:00 7:00 அந்த ரேஞ்ச் வரைக்குமே ஒர்க் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, சீனியாரிட்டி என்ன சீனியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி. இந்த ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சிங்களேன், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கு பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா எங்கே இந்த தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் வேக்கண்ட் இருக்கோ அங்கே போடலாம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் லெவல் சீனியார்னால் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ரேங்கிங்கை கன்சிடர் பண்ணி தான் ப்ரொமோஷன் அது ஓரியன்டான விஷயங்கள் கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் சீனியார்னால் டிஸ்ட்ரிக்டை மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு ப்ரொமோஷன் அது ஓரியன்டான விஷயங்கள் கொடுப்பாங்க. இதுதான் ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டிக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் எப்படிங்க சார் வாங்க முடியுமா? அப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கலாம். எப்படின்னா பணிவரன் முறை முடிக்கணும். இப்போ உதாரணமாக நீங்கள் 1/8/2023 ஜாயின் பண்ணுறதா வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போவே பணிவரன் முறை கொடுத்துடணும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா துறை தலைமை என்ன பண்ணும் அப்படின்னா 6 months 1 year கழிச்சு தான் இந்த பணிவரன் முறை அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். இந்த பணிவரன் முறை ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே வேக்கண்ட் இருக்கோ நீங்கள் அங்கே அது அந்த பிளேஸுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும். இதனால் சீனியாரிட்டி பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்காது. ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் பற்றி போடணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.